இலங்கையில் மீண்டும் பரவ தொடங்கும் கொடிய நோய், மக்களே அவதானம். இலங்கை மக்களுக்கு இந்திய பிரதமர் வெளியிட்ட தகவல். பாடசாலை மாணவர்களுக்கான மகிழ்ச்சி தகவல். இலங்கையில் வருகின்றது புதிய நடைமுறை, அமைச்சர் வெளியிட்ட விசேட அறிவிப்பு. கையை பிடித்த கெஞ்சிய சஜித், ஹெரோயின் வெளியிட்ட பரபரப்பு தகவல். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக கோவிட் தொற்று பாதிப்பு குறைந்திருந்த நிலையில் மீண்டும் தொற்று பரவல் தீவிரமடைய ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் கோவிட் தொற்று உறுதியான மேலும் 14 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தகவலை சுகாதார அமைச்சின் தொற்று நோய்கள் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய இலங்கையில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 663,800 ஆக அதிகரித்துள்ளது. இவர்களில் 646,945 பேர் குணமடைந்து சிகிச்சை நிலையங்களில் இருந்து வீடு திரும்பியுள்ளனர். இலங்கை கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்தது, அதனை தற்போது கடந்து வருவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேலும் ஜனநாயகம், ஸ்திரத்தன்மை, பொருளாதார மீட்பு ஆகியவற்றுக்கு ஆதரவாக இலங்கை மக்களுக்கு இந்தியா துணை நிற்கும். அண்டை நாடு என்ற வகையில் இலங்கைக்கு இந்தியா அனைத்து விதமான ஆதரவையும் வழங்குவதாகவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பாடசாலை மாணவர்களுக்கு மீண்டும் மதிய உணவை வழங்குவது தொடர்பில் கல்வி அமைச்சு கவனம் செலுத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை காலமாக பெற்றோர்கள் எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் உணவு வழங்கப்பட வேண்டுமென்றும் தானும் உறுதியாக இருப்பதாக கல்வி அமைச்சர் சுசீர் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். மேலும் கல்வித்துறையில் தற்போது ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு முறையான நடைமுறைகள் இன்மையே முக்கிய காரணமாகும். கல்வித்துறையில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகள் எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்குள் தீர்க்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக கல்வி அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வாகனங்களை கண்காணிக்கவும் நாடளாவிய ரீதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுடன் நிகழ்நேர தரவுகளை பகிர்ந்து கொள்ளவும் செயலி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ டுவிட்டர் தளத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை காவல்துறையின் தகவல் தொழில்நுட்ப திணைக்களத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த செயலி தற்போது பல இடங்களில் பரிசோதனை செய்யப்பட்டு வருகின்றதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இதேவழி நுகர்வோரின் வாகன இலக்க தகடு விவரங்கள் குறித்து செயலியில் உள்ளிடுத்தப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வரும் வாகனங்களின் இலக்க தகடு எண் செயலில் உள்ளிடப்பட்டதெனவும் இதே வாகனம் ஒரே நாளில் வேறு ஏதேனும் நிலையத்தில் எரிபொருளை செலுத்தியதாக மற்றும் வாகனத்திற்கு எரிபொருள் நிரப்பப்பட்ட அளவு ஆகியவற்றை அது அறிவிக்கும் என்று அமைச்சர் கூறியுள்ளார். எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் என்னை நம்புங்கள், வெளியேற வேண்டாம் என தனது கையை பிடித்து இழுத்ததாக அமைச்சர் ஹெரோயின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். தமக்கு வெட்கமில்லை என தெரிவித்த சஜித் பிரேமதாஸ் தாம் பிரதமராக பதவியேற்றிருந்தால் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சேவின் கீழ் பதவியேற்றிருப்பேன் எனவும் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். சஜித் பிரேமதாசவின் தனிப்பட்ட ஆலோசகர் ஐக்கிய மக்கள் சக்தியை அளித்து வருவதாகவும் இம்முறை ரணில் விக்ரமசிங்க விளையாட்டை ஆரம்பித்ததால் ஐக்கிய மக்கள் சக்தியின் கதை முடிவுக்கு வரும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இணைய ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மீண்டும் பரவ தொடங்கும் கொடிய நோய், மக்களே அவதானம். இலங்கை மக்களுக்கு இந்திய பிரதமர் வெளியிட்ட தகவல். பாடசாலை மாணவர்களுக்கான மகிழ்ச்சி தகவல். இலங்கையில் வருகின்றது புதிய நடைமுறை, அமைச்சர் வெளியிட்ட விசேட அறிவிப்பு. கையை பிடித்த கெஞ்சிய சஜித், ஹெரோயின் வெளியிட்ட பரபரப்பு தகவல்.